சண்முகம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? எஸ் சார். என்ன? வாட் இஸ் திஸ்? கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மக்களுக்கு ஒரு மரியாதை என்ன? ஏன் இந்த லேடி இத்தனை நாள் வச்சு? சார், ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார். நீங்க பார்ல இருந்து வந்தோம்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு. நோ! டிபார்ட்மெண்ட் யார் கேவலப்படுத்தலாம் உடனே தூக்கி எறியணும். உடனே அந்த லேடிக்கும் அந்த டிரைவருக்கும் டிஸ்கஸ் ஆர்டர் ரெடி பண்ணு. நோ! எஸ் சார். கிரிமினல்கள்லாம் எத்தனையோ கொலையை பண்ணிவிட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கட்சிக்கு தலைவனாயிடுறான். ஆனால் ஒன்றும் செய்யாத என்னை போய் அடிச்சு உதச்சி சித்திரவதப்பட்டு கிரிமினல் கோர்ட்டில் போய் நிறுத்துறேன். நான் 420 நல்லா இருக்கடா. வாங்கினாடி தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பா வர வழியிலேயே கடைக்கு போய் புது சட்ட பேண்ட் எல்லாம் வாங்கி வெள்ளியும் சொல்லியுமா வராரு. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வர்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. மலை மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்க, அத தரிசனம் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு ஜாலியா ஏசி கார்ல மேல போய் ஈஸியா சிறப்பு தரிசனம் பண்ணிட்டு ஜாலியா வந்துடலாம். இல்ல நடந்தே மலை மேல போய் 2 மணி நேரம் கியூல நின்று கஷ்டப்பட்டு சாமி விட்டு வந்துடலாம். என்ன ஒன்று நடந்து போகும்போது கல் முள்ளு காலில் குத்தும். அப்படி ஒரு லைஃபை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் என்ன பண்ண சொல்கிறேன். சென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் பெண் காவல் ஆய்வாளர் பைரவி அதிரடியாக போலீஸ் கமிஷனரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காந்தி தேசமே கோயிலில்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா. தகர டப்பாவை தரையில தேய்ச்ச மாதிரி குரல், இதுல பாட்டு வேற. ஐயோ, இப்போ காந்தியும் இல்ல காமராசரும் இல்ல, வெறும் காவாளி பசங்க தான் இருக்காங்க. நாமளும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆத்தாடி, இங்க வருமா? என் வைஃப் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறேன். ஒண்ணு பண்ணேன், ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவி ஆயிடு. தாத்தா, இங்க அடிவாங்க.